அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இரண்டாவது நாளாக மேற்கொண்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பன்மொழி பகுதியில் தொண்டர்களையும் கழக நிர்வாகிகளையும் திரளாக கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களையும் சந்தித்தார். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உரையாற்றினார். தமிழக மக்களை கசக்கி பிழிந்து வரும் திமுக தலைமையிலான அரசு தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் செய்யவில்லை எனவும், ஏற்கனவே அம்மாவின் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட திட்டங்களையும் நிறுத்தியுள்ளதாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். 2026 கழக ஆட்சி தமிழகத்தில் அமையும் எனவும் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இரண்டாவது நாளாக இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்டு வரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது பன்மொழி கிராம பகுதியில் மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்க முடிகிறது. குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். திரளாக கூடியிருக்கக்கூடிய பெண்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களோடு கைகுலுக்கி மகிழ்ந்தார்கள். அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்க்க முடிகிறது. தங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவர் தங்களை சந்திக்க வந்தது போல பன்மொழி பகுதி மக்கள் அனைவருமே திரளாக திறந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான இன்முகத்தோடு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று தென்காசி சட்டமன்ற தொகுதியில் தொடங்கிய அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் இன்று இரண்டாவது நாளாக கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று கொண்டிருக்கிறது. தற்போது பன்மொழி பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பல கோணங்களில் தற்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் மக்களிடம் அவர்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை பெற்றதோடு கழக ஆட்சி 2026 அமைந்தவுடன் மக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும், அம்மாவின் ஆட்சி காலத்தில் செயல்பட்ட திட்டங்கள் தற்போது திமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, மீண்டும் அத்தகைய மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் 2026 செயல்படுத்தப்படும் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மக்களுடன் உறுதியளித்திருக்கிறார். கலைஞ்சிருக்கா கலைஞ்சிருக்கா கண்ட்ரெக்டர் கலந்துருக்கேன்.